சில நாட்களுக்கு முன்பு லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா மற்றும் விக்னேஷ்வன் இருவரின் திருமணமும் கோலாகலமாக மிகவும் சிறப்புடன் நடந்து முடிந்தது. திருமணம் நடைபெற்றதை தொடர்ந்து புதுமண தம்பதிகள் இருவரும் திருப்பதி கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் தற்போது இந்த ஜோடி கேரளாவிற்கு சென்றுள்ளதாம். திருமணம் முடிந்து முதல் முறையாக தன் பிறந்த வீட்டிற்கு சென்ற நயன்தாரா தற்போது கொச்சியில் இருக்கும் கோவில்களுக்கு தன் கணவருடன் சென்று வருகிறாராம். திருமணம் முடிந்த கையோடு இப்படி கோவில் கோவிலாக சுற்ற காரணம் என்ன என்று பலர் வினவி வந்த நிலையில் தற்போது இந்த ஜோடி கோவில் கோவிலாக சுற்றுவதற்கு பின்னால் ஒரு வலுவான காரணம் இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அதாவது நயன்தாராவின் ஜாதகப்படி மாங்கல்ய தோஷம் மற்றும் செவ்வாய் தோஷம் இரண்டும் இருக்கிறதாம். அதற்கான பரிகாரங்கள் செய்வதற்காகவே அவர்கள் எல்லா கோவில்களுக்கும் சென்று வருவதாக கூறப்படுகிறது. மேலும் இவர்கள் இருவருக்கும் பரிகாரம் செய்யும் பொருட்டு மீண்டும் திருமணம் நடைபெற இருக்கிறதாம். இதற்கான வேலைகள் அனைத்தும் தற்போது விறுவிறுப்பாக பார்க்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் விக்னேஷ்வன் மீண்டும் ஒருமுறை நயன்தாராவின் கழுத்தில் தாலி கட்ட இருக்கிறாராம். இதை அறிந்த ரசிகர்கள் இந்த தம்பதிகள் நீண்ட காலம் மனமொத்து வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு ஆசி கூறி வருகின்றனர்.